ஹாய் அண்ட் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் உங்கள் வெல்விஷார் இன்றைக்கி வீடியோவில் ஒரு மார்னிங் ஹெல்த்தி ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் டைமில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம இது வந்து எடுத்துக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரிங்க் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது அண்டு இதில் வந்து பீட்ரூட் கேரட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால பிளட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் பியூரிஃபை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ண பீட்ரூட் அண்ட் கேரட் எல்லாமே வந்து நான் ஈக்குவல் ரேஞ்சில் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் கோகோனட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பீட்ரூட் அண்ட் கேரட்டும் வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து இதை ஃபேஸ் பேக்காக கூடயும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து கேரட்டு பீட்ரூட் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவே நம்ம ஸ்கின் அண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் இதில் வந்து நான் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன் கோகனட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாய்ச்சரைஸிங்காக மாற்றி கொடுக்கும் அண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் ஸோ இது கூட நான் வந்து பாலாடை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து பாலாடை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த சில் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன் எனக்கு கேரட்டுக்கும் பீட்ரூட்டுக்கும் சக்கரை ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கனால நான் வந்து சர்க்கரை ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படி இல்லை இந்த மாதிரி வேணால் எனக்கு வந்து தண்ணியாக வேணும் அதாவது ஜூஸாக வேணும் ஃபில்ட்ரு பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியும் எடுத்துக்கலாம் லைக் சில்லாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பக்கம் எனக்கு ஜூஸ் ரெடி இன்னொரு பக்கம் அந்த ஃபில்ட்ரு பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா அதை நான் வச்சுருக்கேன் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேணும்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு அப்படி சாப்பிட்றக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா மார்னிங் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து அப்ளை பண்ணி ஒரு ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தி கொடுக்காது ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் அண்ட் ஜூஸ் ரெடி எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள்